இந்நிகழ்ச்சியை வழங்குபவர்கள் பெஸ்ட்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அம்மன் அருள்வாக்கு. ஓம் கம் கணபதயே நமஹ. உலகெங்கும் வாழும் ஸ்வஸ்திக் டிவி என்பர்களே, என் நெஞ்சிற்கிணிய தோழர்களே, நல்லா இருக்கீங்களா? நீங்களும் உங்கள் குடும்பத்தாரும் நலமா இருக்கீங்களா? எல்லாம் வல்ல இறைவனுடைய அனுக்கிரகத்தினால நீங்க பூரண மனநிம்மதியோடும் மகிழ்ச்சியோடும் எப்பவும் இருக்கணும்னு அந்த இறைவனை பிரார்த்திக்கிறேன், உங்களை ஆசீர்வதிக்கிறேன். நமது இன்றைய ராசி பலன்கள் நிகழ்ச்சியில மார்ச் மாதம் 23 2022 வருஷம், தமிழ் வருடத்தில் இது பிலவ ஆண்டு பங்குனி மாதம் 9 புதன்கிழமை. இந்த நாளுக்குரிய தினபலன்களை பார்க்க போகிறோம். இன்னைக்கு சஷ்டி திதி, நல்ல சுப முகூர்த்தமான நாள். ராத்திரி 8:28 வரைக்கும் இன்னைக்கு அன்ஷ நட்சத்திரம், மகாபிரியவாளுடைய நட்சத்திரம். சொல்லும்போதே உடம்பு புல்லரிக்கும், மகாபிரியவா நட்சத்திரம், பின்னால் கேட்ட நட்சத்திரம். இன்றைய திதி பார்த்தீங்கன்னா அதிகாலையில் 4:09 வரைக்கும் பஞ்சமி திதி, பிறகு சஷ்டி திதி. யோகம், அருமையான சித்த யோகம். இன்னைக்கு நல்ல நேரம், காத்தால 9:30 துவங்கி 11:30 வரைக்குமே இன்னைக்கு ரொம்ப நல்ல நேரம். அதே மாதிரி சாயந்தரம் 4:30 to 5:30, 6:30 to 7:30 எல்லாம் நல்ல நேரமாக இருக்கு. இனி 12 ராசிக்காரர்களுக்கும் இறைவனுடைய ஆணைப்படி நவக்கிரகங்கள் எனவெல்லாம் நன்மைகளை அருளப் போகிறார்கள் என்று நாம் காணலாமா? மேஷ ராசி என்பர்களே, இந்த நாள்ல குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் இருக்க நல்ல தன லாபத்தை தருவார். லாபஸ்தானம் வலுத்திருக்கக்கூடிய அற்புதமான நாள். புதுசாக கட்டடம் கட்டணும்னு நினைக்கிறவாள் இப்ப நல்ல முயற்சி பண்ணலாம், வெற்றி கிடைக்கும். மன இறுக்கத்தை மட்டும் இன்னைக்கு தவிர்க்கிறோம். 8 சந்திரன் இருக்கிற போது கொஞ்சம் மன இறுக்கம் இருக்கும், மூடு ஃபிளக்சுவேட் ஆகும். நல்லா இருக்கிற வீட்டுக்காரிட்டு போய் சிண்டி பார்க்க தோணும், ஏதாவது ஒண்ணு பேசி வச்சு 2 பதில 20 வாங்கி கட்டிப்பாள். இன்னைக்கெல்லாம் உங்க கோபம் வீரதீர பிரதாபத்தெல்லாம் வீட்டுக்காரிட்டு காட்டப்படாது. அவ கோபப்பட்டாலும் நீங்க அமைதியா போகணும். அப்படின்னா இந்த நாள் ரொம்ப நல்ல நாள்னு அர்த்தம். நல்ல தனலாபம் உண்டு, வியாபாரத்துல மேன்மை உண்டு, கல்வியில மாணவர்களுக்கு நல்ல முன்னேற்றமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 5 வண்ணம் பச்சை வண்ணம். ரிஷபராசி என்பர்களே, ரிஷபராசி என்பர்களுக்கு மிக மிக யோகமான ஒரு நாளாக இந்நாள் அமைகிறது. ராசிக்கு 7 இருக்கக்கூடிய சந்திர பகவான் 10 இடத்திற்கு அதிபதியான சனியுடைய சாரம் பெற்றிருக்கிறார். உங்கள் யோகாதிபதியின் சாரத்தை பற்றி இன்னைக்கு சந்திர பகவான் விளங்குகிறார் என்பதை மனதிலே புரிந்து கொள்ள வேண்டும். மிகச்சிறந்த வெற்றிகள் வரும். அது வந்து 2 கல்யாணம் வேணும், முதல் கல்யாணம் முறிவுற்றுத்து, எனக்கு 2 கல்யாணம் வேணும்னு நினைக்கிறவாளுக்கெல்லாம் 2 கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி ஃபாரின் கண்ட்ரிக்கு போகணும், நான் நல்லா சம்பாதிக்கணுங்கிற வாழ்க்கைலாம் இன்றைக்கு நல்லது ஒரு யோகமான ஒரு நாளாக அமைக்கிறது. வெளிநாட்டு முயற்சிகள் வெற்றி பெறும். இந்த வெளிநாட்டுக்கு போறவாள்லாம் இன்னைக்கு போகணும்னு நினைக்கிறவா, முயற்சி பண்றவாள்லாம் இன்னைக்கு ஆஞ்சநேயரை சேவிக்கணும், அடிப்பிரதட்சிணம் பண்ணணும் ஆஞ்சநேயருக்கு. உங்களுடைய முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும். வியாபாரிகளுக்கு ரொம்ப அற்புதமான நாள். வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலக போறது, நன்மைகள் நடக்க போறது, வருமானம் உயர போறது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றம் உண்டு, பெண்களுக்கு ஆகச்சிறந்த நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் 2 வண்ணம் முத்துவன். மிதுனராசி என்பர்களே, மிதுனராசி என்பர்களுக்கு சீரும் சிறப்புமான ஒரு நாளாக இந்நாள் அமையப் போகிறது. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு பூர்த்தியாகும், ரொம்ப சந்தோஷமா இருப்பேன். இன்னைக்கு ராசிக்கு அதிபதியான புதன் பகவான் 10 இடத்திலே இருப்பது ஒரு நன்மை. ராசிக்கு தனஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திர பகவான்
பாக்கியாதிபதியின் சாரம் பற்று ஆறாம் இடத்திலே அமர்ந்திருப்பது நல்ல வேலை வாய்ப்பை உங்களுக்கு உருவாக்கி தரும். இந்த நாளில் சிறு சில தடைகள் வருவதை பற்றி கவலைப்படக்கூடாது. இந்த முதல்வர் ராசிக்காரனுக்கு அஷ்டமத்துச்சினி அப்பப்போ ஒரு தடையை கொடுக்கறது, ஒரு டெஸ்ட் வச்சுட்டு போறது. கடவுள் சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார், அதை புரிஞ்சுக்கணும். அஷ்டமத்துச்சினி உங்களுக்கு அப்படித்தான், சோதிப்பார் ஆனால் கைவிட மாட்டார், உங்களை காப்பாற்றுவார். இன்னைக்கு சிலருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள் இருக்கலாம், இந்த உடல்நல பிரச்சனைகளை கூட கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கணும். பெண்களுக்கு நல்ல நாள், உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக. நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்று, வண்ணம் மாணிக்க வண்ணம். கடகராசி என்பர்களே, கடகராசி என்பர்களுக்கு இந்த நாள் ஆகச்சிறந்த நாளாக அமைகிறது. உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்நாள் அமைகிறது. நீண்ட நாட்களாக நீங்கள் போட்டு வைத்திருந்த திட்டம் ஒன்று வெற்றி பெறப் போகிறது. கல்வியிலேயே நல்ல முன்னேற்றம் தேடி வரக்கூடிய நாளாக இன்றைக்கு அமைகிறது. பைரவர் வழிபாடு உங்களுக்கு வெற்றியை, பைரவரை வழிபடணும், அந்த வழிபாடு வெற்றியை தரும். எண்ணிய காரியங்கள் நல்லபடியாக முடியும். நல்லதொரு நாளாக கடகராசிக்காரர்களுக்கு இந்நாள் அமைகிறது. அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஐந்து, வண்ணம் பச்சை வண்ணம். சிம்மராசி அன்பர்களே, சிம்மராசி அன்பர்களுக்கு நலம் தரும் நல்லதொரு நாளாக இந்நாள் விளங்குகிறது. குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பங்கள் விலகும், கல்வியில் ஏற்பட்ட தடைகள் எல்லாம் நிவர்த்தியாகும், உங்களுக்கு ஏற்பட்ட கடன்கள் அடைபடுவதற்கு நல்ல வாய்ப்புகள் உருவாகும், திருமணம் சம்பந்தப்பட்ட நல்ல செய்தி ஒன்று வந்து சேரும், சந்தோஷமான நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய என் ஆறு, வண்ணம் வெள்ளை வண்ணம். கன்னிராசி என்பர்களே, கன்னிராசி என்பர்கள் தங்களுடைய செயல்பாட்டினால் இன்றைக்கு நற்பெயர் பெறக்கூடிய அற்புதமான நாள். நீங்கள் செய்யும் செயற்கரிய செயல்களுக்கு இன்னைக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். பலருக்கு வருத்தமே அதுதான், நான் கடுமையா உழைக்கிறேனே சார், எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையேங்கிறதான் பலருடைய வருத்தம். இன்னைக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம் கிடைக்கும், உங்களுடைய வீரதீர பிரதாபங்களை பலர் பேசுவார்கள், நல்ல வெளிநாட்டு வாய்ப்புகள் கூடி வரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் ஒன்பது, வண்ணம் பவளம். வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் அனைத்து பிரச்சனைகள் நீங்க, கஷ்டங்கள் தீர, திருமணம் வேலை தொழிலில் உள்ள தடைகள் விலக, நோய்கள் குணமாக, ஆரோக்கியம் பெற, செல்வம் சேர, வாழ்வில் வெற்றி பெற வாராகி அம்மன் அருள்வாக்கு. போனில் 8190077666. துலாம் ராசி என்பர்களே, துலாம் ராசி என்பர்கள் ஒரு மிகச்சிறந்த நாளாக இந்நாள் அமைகிறது. எதிர்பார்க்கும் காரியங்களில் எதிர்பார்த்தபடியே ஒரு வெற்றி செய்தி வரப்போகிறது. இந்த நாளிலே பேச்சிலே உங்களுடைய நெகட்டிவ் பாயிண்ட் இல்லாம பாத்துக்கிறோம். சிலர் என்ன பண்ணுவோம், நெகட்டிவாவே பேசுவான், எனக்கு என்ன சார் நடக்க போறது அப்படின்பா, நெகட்டிவ் பாயிண்ட் விட்டுறணும். வெளிநாட்டு வாய்ப்பு பலருக்கு கூடி வரும், கூடி வந்தால் ஏற்றுக்கொள்ள வேண்டும், திரைக்கடலோடியும் திறவியும் தேடு என்று நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. எனக்கு வெளிநாட்டு வாய்ப்பு வருகிற போது நான் தேமேன்னு இருப்பேன் அப்படின்னு இருக்கக்கூடாது. நல்ல வாய்ப்புகள் இளமையில் வருகிற போது பயன்படுத்தணும். எந்த நாட்டுக்கு போனாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, அந்த நாட்டிற்கு சென்று சம்பாதித்து நம்முடைய நாட்டிற்கு திரும்ப வேண்டும். வெளிநாட்டிற்கு செல்வதற்கு தயங்கக்கூடாது. உள்நாட்டில் நல்ல வேலை கிடைக்கிறது, நான் வேலை பார்க்கலாம், தாராளமாக வேலை பார்க்கலாம். வேலை வாய்ப்பு முயற்சிகள் இன்னைக்கு வெற்றி பெறும். வியாபாரத்திலே கொடுக்கல் வாங்கல் சீராக இருக்கும். பெண்களுக்கு அலுவலகத்தில் ஒரு பெரிய பொறுப்பு ஒன்று வந்து சேரும். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய எண் மூன்று, வண்ணம் தேன் வண்ணம். விருச்சிகராசி என்பர்களே, விருச்சிகராசி என்பர்களுக்கு நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறப் போகிற ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாளாக இந்த நாள் அமைகிறது. சந்திர பகவான் இன்றைக்கு உங்கள் ராசியிலே அமர்ந்து எதிர்பார்க்கும் காரியங்களை அனுகூலமாக முடித்து தரப்போகிறார். ஒரு பொலிவு, ஒரு தேஜஸ் இருக்கும். உடம்புல கொஞ்சம் நீர் சக்தி குறைவாக இருக்கிறது, நிறைய தண்ணீர் குடிக்கணும். பாக்கியாதிபதி ராசியிலே நீச்சப்பட்டு அமர்ந்திருந்தாலும் கூட இந்த நாள் உங்களுடைய மூதாதையரை வழிபடுவதன் மூலமாக பல நற்பலன்களை நீங்கள் பெறலாம். ராசிக்கு லாபாதிபதி பஞ்சமத்திலே நீசம் பெற்ற நிலைமையிலே இருக்கிறார். விஷ்ணு சகசரநாமத்தை படிப்பதன் மூலமாக மிகச்சிறந்த வெற்றிகளை பெறலாம். அதே போல குழந்தைகளுக்கு இன்றைக்கு விளையாட்டு பாடங்கள் படிப்பதிலே மிகுந்த ஆர்வம் அதிகமாக இருக்கும்.
இதனால் பெண்களுக்கு புதியதாக ஆபரணங்கள் வாங்குவதிலே ஆர்வம் வருகிறது. வியாபாரத்தில் ஒரு மகிழ்ச்சிக்குரிய நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N7 வண்ணம் எவித்திஸ்ட் வண்ணம். தனுசு ராசி என்பர்களே, தனுசு ராசி என்பர்களுக்கு இது மிகச்சிறந்த வெற்றிகளை அள்ளித்தரக்கூடிய நல்லதொரு நாளாக இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7-10 அதிபதியான புதன் பகவானுடைய கிழமையின் நாள் என்பதை வைத்துக் கொள்ளுங்கள். இந்த நாளிலே வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்ய வேண்டும், பொருளீட்ட வேண்டும் நினைக்கக்கூடிய உங்களுடைய நினைப்புகள் பலிதமாகும். 4வது இடத்திலே புதன் நீச்சமாக இருப்பது கூட உங்களுக்கு ஒரு நன்மையை உருவாக்கி தரும். வெளிநாட்டு முயற்சிகள் பலிதமாகும். மாணவர்கள் கல்வியிலே அதிக கருத்தூன்றி படிக்கணும். பலருக்கு வாய்வு தொந்தரவுகள் வந்து விலகும். இந்த வாய்வு தொந்தரவு சில நேரம் பயம் தரும். அதனால உடம்ப நல்லா பார்த்துக்கணும். தனம் பெருகக்கூடிய ஒரு நாள், தைரியம் பெருகும் ஒரு நாள், அதிர்ஷ்டம் பெருகும் ஒரு நாள். அதிர்ஷ்டமான N7 வண்ணம் கத்திரிப்பூ வண்ணம். மகர ராசி என்பர்களே, மகர ராசி என்பர்களுக்கு மிக மிக நன்மைகள் நடைபெறப் போகிற ஒரு நல்லதொரு நாளாக இந்நாள் அமைகிறது. ராசிக்கு லாபத்திலே இருக்கக்கூடிய சந்திர பகவான் ஏகோபித்த வெற்றிகளை கொண்டு வந்து தருவார். ஒருத்தர் புதுசா சந்திப்பள், சந்தித்த வேளையில் சிந்திக்கவே இல்லை தந்துவிட்டேன் என்னைன்னு அவற்றை உங்களை ஒப்படைப்பள், ரொம்ப மகிழ்ச்சி வரும். அதுவும் கல்யாண ஆசைகள் ரொம்ப நிறைவேறும். சில பேர் வந்து பலரை சந்தித்து பலருடைய பிசினஸ் முயற்சிகளை நீங்க ஈடுபாடு காட்டி அவர்களுக்கு ஒரு சந்தோஷம் கொடுக்க போறள், அப்படிப்பட்ட நாளாக இருக்கும். மருத்துவர்கள் புகழ் பெறுவார்கள், மருத்துவர்களால் பலர் நலம் பெறுவார்கள். நன்மையான நாள் இந்த நாள். முகப்பொலிவுக்கு நீங்க ரொம்ப விரும்புவீங்க, ரொம்ப அழகா வச்சுக்கணும் முகத்தை அப்படின்னு பெண்கள் எல்லாம் பல பேர் இன்னைக்கு ஃபேஸ் ஆயில் வாங்கலாமா, முகத்தை அழகா வச்சுக்கலாமா அப்படிங்கிற எண்ணம் எல்லாம் தோணும். உங்களுக்கு அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N3 வண்ணம் சந்தன வண்ணம். கும்பராசி என்பர்களே, கும்பராசி என்பர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டகரமான ஒரு நாளாக இந்நாள் இருக்கிறது. ரொம்ப அதிர்ஷ்டமான நாள். ராசிக்கு லாபத்திற்குரிய குரு பகவான் ராசியிலே அமர்ந்திருப்பது ஒரு அதிர்ஷ்டம். அந்த குரு பகவான் 7வது இடத்தை பார்ப்பது மற்றும் ஒரு அதிர்ஷ்டம். மனதிலே எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. உங்கள் அன்பு குழந்தை வாழ்க்கையில ஜெயிப்பார். சில சிரமங்களை அவர் மேற்கொண்டிருக்கிறார், அதை பத்தி கவலைப்படாதீங்க. கடினமான உழைப்பு வெற்றியை தரும். இந்த நாள் உங்களுடைய பொதுமக்கள் தொடர்புடைய துறைகளில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமா இருக்கலாம். அதே மாதிரி சமூக வலைத்தளத்தை பயன்படுத்துகிற போது கொஞ்சம் கவனமா பயன்படுத்தணும். இன்னைக்கு பாசிட்டிவா பயன்படுத்துங்க. வியாபாரிகளுக்கு நல்லதொரு திருநாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N9 வண்ணம் அடர் சிகப்பு வண்ணம். மீனராசி என்பர்களே, மீனராசி என்பர்களுக்கு மிக மிக சந்தோஷமான நாளாக இந்த நாள் அமைகிறது. ராசிக்கு 5வது இடத்திற்குரிய சந்திரன் 9வது இடத்திலே அமர்ந்திருப்பது ஒரு நன்மை. பாக்கியஸ்தானம் இந்த நாளிலே பொலிவெய்திருப்பது ஒரு நன்மை. இந்த நாளிலே 9வது இடத்திலே ஒரு கிரகம் அமர்ந்திருப்பது என்பது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியை தரும். குலதெய்வத்துடைய ஆசீர்வாதம், உங்க முன்னோர்களுடைய ஆசீர்வாதம் இன்னைக்கு கிடைக்க போறது. கேட்டதை கொடுப்பவர்கள் இறைவன், முன்னோர்கள் உங்களுக்கு கேட்டதை வழங்குவார்கள். மாதா பிதா குரு தெய்வம் என்று சொன்னார்கள், அவர்களை மனதாலே நினைத்து வழிபடுங்கள். எல்லா காரியங்களும் இன்னைக்கு உங்களுக்கு சக்சஸ் ஆக போறது. பிசினஸ்ல எடுத்திருக்கக்கூடிய புது முயற்சி வெற்றி பெறும். குடும்ப முயற்சிகள் பெண்களுக்கு ரொம்ப சந்தோஷத்தை தரும். நல்ல நாள். அதிர்ஷ்டங்கள் பெருக நீங்கள் பின்பற்ற வேண்டிய N6 வண்ணம் வெள்ளை வண்ணம். அன்பர்களே, இந்த பதிவில் தினமும் உங்கள் ராசிகளுக்குரிய பொதுவான பலன்களை சொல்லிட்டு இருக்கேன். சார், நாங்கள் ஜோதிடம் பார்க்கணும்னு நினைக்கிறோம், எங்கள் வாழ்க்கையுடைய பிரச்சனைகள் தீர ஜோதிட ஆலோசனை எங்களுக்கு வேணும் அப்படின்னு கான்டாக்ட் பண்ற. அப்படி ஜோதிட ஆலோசனை வேணும்னா நேரடியாகவோ தொலைபேசி வழியாகவோ ஆலோசனையை பெற முடியும். சென்னையில் T நகரிலும் நங்கநல்லூரிலும் நம் அலுவலகங்கள் இயங்கி வருகின்றன. முறைப்படியான முன்னணி உதவி பெற்று எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கைக்கு வழிகாட்ட காத்திருக்கும் உங்கள் ஆத்மார்த்த ஜோதிடர் நங்கநல்லூர் டாக்டர் பஞ்சநாதன். சர்வஜன சுகினோ புதன். இந்நிகழ்ச்சியை வழங்கியவர்கள் வெஸ்லீன் ஃபார் ஆல் ஜாயிண்ட் பெயின்ஸ், கிரீன் மில்க் ஹேர் ஆயில், கிரீன் மில்க் லக்ஸரி சோப், கிரீன் மில்க் பெயின் ஆயில் மற்றும் வாராகி அமன் அருள்வாக்கு.